வெல்கம் பேக் டு ஜெகாவைசு சேனல். இந்த வீடியோ எதுக்காகனு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கூட கேட்டிருப்பீங்க, வைசு வந்துட்டு ஹாஸ்டலில் தானே இருக்கா, இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்கலாம், நீங்கள் உங்களுக்குள்ள நிறையா கொஸ்டின்லாம் இருந்திருக்கும். நான் போன வீடியோலேயே பார்த்தீங்கன்னா என்னுடைய யூடியூப்போட ஃபஸ்ட் இன்கம் பற்றி நான் பேசி போட்டிருப்பேன். தொடர்ச்சி வீடியோ தான் இது. இப்போ வந்து நான் சென்னையில் ஃபஸ்ட்டு வந்து பூந்தமல்லி அப்படின்ற ஒரு ஊரில் தான் இருந்தேன். இப்போ வந்து அங்கேருந்தே வேறு ஊருக்கு நான் மாறி இருக்கேன். எங்கன்னு சொல்லி இப்போ நான் சொல்ல முடியாது, ஏன்னா இதுவே எனக்கு ஒரு புதுசாக தான் இருக்குது. யாருன்னே தெரியாமல் நம்ம வந்து இங்கே ஒரு சொந்தம் புதுசாக வந்து ஒரு சென்னைக்குள்ளே வந்து வாழ்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். அப்படி தான் வந்து இப்போ இருந்திருக்கேன். இப்போது ஃபஸ்ட்டு கூட திங்ஸ் மட்டும் இங்கே இருந்துச்சு, நான் வந்து என்னோடய ஒர்க்குக்காக நான் வந்து புதுக்கோட்டைக்கும் அங்கே இங்கேயுமா அலைஞ்சிட்டு இருந்தேன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இனிமேல் நான் சென்னையில் தான் இருக்க போகிறேன். ஒர்க்கு இப்போ பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் நிறையா வந்துட்டுருக்கு, சாங்ஸ்லாம் நிறையா வந்துட்டுருக்கு, நான் போக முடியாது. இந்த ஒரு சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா இனி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய யூடியூப் சேனல் அதாவது ஜெகாவைஷ் சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். எல்லாம் பின்னாடியெலாம் துணியெல்லாம் வச்சுட்டு என்ன உட்காந்துருக்க பேக்ரவுண்டாக இது அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம். அப்போ டைம் கரெக்டாக 10 மணி ஆகிடுச்சு. இப்போ நான் வந்திருக்கிற இடம் பார்த்திங்கன்னா இது புது வீடு தான். வீடு வந்து நான் மாற்றிட்டேன். வயசு பாப்பா பார்த்திங்கன்னா ஹாஸ்டலில் இருந்து நான் வெக்கேட் பண்ணுறேன். இன்னும் வந்து ஹாஸ்டலில் வந்து அவள் இருக்க மாட்டேன்ட்டான். சொல்லப்போனால் வந்து 50,000 ரூபா கிட்ட கட்டியாச்சு, பாதி காசு போயிடுச்சு. அங்கே வந்து சரியாக படிக்கலை, அதுதான் விஷயம். பாப்பானால சரியாக படிக்க முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா ஏஜ் அட்டன் பண்ணுற டைம் ஆகிடுச்சுங்க. அதனால வந்து ரொம்ப கொஞ்சம் ஹெல்த்தியான ஃபுட்டெல்லாம் கொடுங்கன்னு சொல்லி ஏதோ நான் கவனிக்காத மாதிரி எனக்கு கூப்பிட்டு வச்சு பேசிட்டாங்க. பிள்ளைய நீங்கள் என்ன கவனிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து போக வரும்போதெல்லாம் சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் நான் வாங்கி கொடுத்துட்டு வர முடியும். அவள் என்ன பண்ணுறான் அப்படின்றது எனக்கு தெரியல. நல்லா சாப்பிட பாப்பா நல்லா சாப்பிடு பாப்பான்னு சொன்னாலும் அதான் நான் சொல்லிட்டு வர முடியும். நல்லதாம்மா சாப்பிட்றேன், நல்லதாம்மா இருக்கேன்னு சொல்லும்போது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நான் வந்து ஸ்கூல் டைமில் போயிருந்தேன், என் பொண்ணை பார்க்கறதுக்காக போயிருந்தேன். எப்பவுமே நான் சண்டே மட்டும் தான் போவேன். அன்றைக்கி நான் ஸ்கூல் டைம் போயிருந்தேன், அம்மா இல்லாத புள்ள மாதிரி இருந்துச்சு என் பொண்ணை பார்க்கும்போது. அன்றைக்கி நான் அவ்வளோ உடஞ்சிட்டேன். என் பொண்ணை ஸ்கூலுக்கு அனுப்பும்போது அவ்வளோ அழகாக மேக்கப் பண்ணி அதுக்கு 2 ஜடை போட்டு ரிப்பன் கட்டி விட்டேன். என் பொண்ணை பார்க்குறதுக்கு அந்த பொண்ணு தான் அழகாக தெரியும். அப்படியெல்லாம் என் பொண்ணை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அன்றைக்கி போய் பார்க்குறேன், தலையில் அதுக்கு எண்ணெய் வைக்க தெரியாமல் இங்கே தான் இங்கே அந்த ட்ரெஸ்ஸு ஃபுல்லுமே ஆயிலாக இருக்குது. பிள்ளையோட கழுத்துக்கிட்ட கழுத்து கையிலலாம் பார்த்தீங்கன்னா அழுக்கு, அந்த ட்ரெஸ் சரியாக வாஷ் பண்ணாமல் என்னமோ மாதிரி இருந்தேன். நான் சொன்னேன், எனக்கு வந்து என் பொண்ணு வந்து பணம் போனால் போட்டோம், என் பொண்ணை என் கூட கூட்டிகிட்டு வந்துடும்ன்ற அந்த மைண்ட் செட்டுக்கு அன்றைக்கே நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் சரியாக சாப்பிடல, ஃபுல்லாக ரொம்ப இழைச்சி போயிடுச்சு. முடியெல்லாம் வேறு நான் கட் பண்ணி விட்டுட்டேன். முடியெல்லாம் ஒரு மாதிரியாக இந்த சிக்கு பிடிச்சமா, ஏன்னா அவளாக அதை பின்னி போட்டு போகிறான். அதனால் பிள்ளைய பார்க்குறக்கு என்னால் ரொம்ப என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி நம்ம பார்த்துக்கலாம், காசு போனால் போயிட்டு போகுது, பிள்ளைய மட்டும் நம்ம சேஃபாக கொண்டு வந்து நம்ம பக்கத்தில் வச்சுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு நான் மைண்ட் செட்டில் கொண்டு வந்துட்டேன். அப்போ இதுக்கப்புறம் நான் இங்கே தான் சென்னையில் தான் இருக்க போகிறேன். சென்னையில் வந்து பாப்பா என் கூட தான் இருக்கும். ஹாஸ்டலில் விட்டு வெக்கேட் பண்ணுறோம் இல்லைங்களா. இன்னொரு விஷயம் என்னென்னா அவளை வந்து இப்போதைக்கு வேறு ஸ்கூல் மாற்றணும்னா இப்போ வந்து என்ன ஒரு 4 மாதம் தான் இருக்குது. அந்த 4 மாதத்துக்கே பார்த்திங்கன்னா 30,000 ரூபா கேட்குறாங்க. அவ்வளோ காசுக்கு நான் அப்பவும் சொன்னேன், ஒன்று இப்போ ஒரு 4 மாதம் கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு படிச்சிடேன்னு சொன்னோம்னா அவன் அங்கே இருக்க மாட்டேங்கிறா. என்னென்னா ஒரு லீவுலேயே ஒரு 1 மாதம் போயிடும் சுத்தம். இந்த 3 மாதம் தாக்கு பிடிச்சிட்டோன்னா பரவாயில்லன்னு நினச்சேன், அவள் இருக்க மாட்டேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். சரி அதனால் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் சென்னையில் வந்து இப்போது வேறு இடம் ஏன்னா இப்போ ஸ்கூலுக்கும் வீட்டுக்கும் பக்கமாக வேறு இடம் பார்த்துருக்கேன். இப்போது அங்கேருந்து பாப்பாவை வந்து நான் ஸ்கூல் சேர்த்த போகிறேன். இன்னும் அவளுக்கு ஸ்கூல் நான் பார்க்கல, ஏன்னா இன்னும் கிளம்பினோம் காலையில். காலையில் கிளம்பும்போது மழை வந்து ஃபுல்லாக மழை இங்கே, அதனால் பார்த்திங்கன்னா நாளைக்கு தான் நான் போகிறேன் செவ்வாய்க்கிழமை. நாளைக்கு நாளைக்கு போயிட்டு வயசுக்கு போய் ஸ்கூல் போய் அதுவும் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் பார்க்குறேன். கவர்மெண்ட் அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்து சரி பாப்பாவை அனுப்பலான்னு ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன். இப்போ நான் வந்திருக்க வீடு பார்த்திங்கன்னா இது புது வீடு தான். திங்ஸ்லாம் என்ன இதை எடுத்து வைக்கல, காட்டடி கொள்ள. இது வந்து பெட்ரூம்ங்க, நாங்கள் வீடு அங்கேயெல்லாம் நான் ரெடி பண்ணிவிட்டேன். அது அப்புறமேட்டு காட்டு எல்லாமே ஹோசல் பண்ணியாச்சு. இது வந்து எங்கள் வீட்டில் பீரோ இல்லை. நான் திருப்பூர்லேருந்து வரும்போதே பீரோ கட்டலாம், அங்கேயே எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு தான் வந்தோம். தூக்கி போட்டுட்டு தான் வந்தோம். அதனால் வந்து எங்கள் வீட்டில் வந்து பீரோ இல்லை. நான் பீரோ வாங்க வரைக்கும் அவ்வளோ திங்ஸ் இந்த துணி மட்டும் வடித்து வைக்காமல் அப்படியே கிடக்கு. இன்னொன்று பார்த்திங்கன்னா இப்போ சாப்பிட்றக்கு கூப்பிட்றாங்க, இப்போ சாப்பிட போகிறேன். இதை முடிச்சுட்டு வந்துட்டு நான் மீதி கண்டினியூ பண்ணுறேன். இனி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வயசு பாப்பா வந்து படிக்க போகிறதுனால நான் வந்து கூட தான் இருந்தாகணும். நம்ம இனி எங்கேயும் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது அப்படின்ற மாதிரி பாப்பா கூட தான் இருக்க போகிறேன். பாப்பாவோட படிப்பில் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் கேர், ஏன்னா இதுக்கு மொதல் நல்லா இருந்துச்சு. இப்போ ஹாஸ்டல் விட்டதுக்கப்புறம் சுத்தமாக படிப்புக்கு அவளுக்கு என்னவோ ரொம்ப தூரம் மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அவள் கூட இருந்து நம்மளும் அவளை படிக்க வைக்கணும் அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன். அதுபோக என்னோடய ஒர்க் அந்த யூடியூப் அவங்களோட கையில் தான் இருக்குது. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். வீடியோஸ் பாருங்கள், லைக் பண்ணுங்கள்,
உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேற்கொண்டு எந்த மாதிரி வீடியோஸ் போடலாம் அப்படின்றதே நீங்கள் எனக்கு கீழே மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அது மாதிரி உங்களுக்கு நீங்கள் சொல்கிறபடி கண்டிப்பாக செய்கிறேன். எவன் சொத்துல மண்ணெண்ணி போட்டான்னு தெரியல, என்னை எதுக்கு தான் இப்படி பேசுகிறீங்கன்னு எனக்கு தெரியல. நான் டெய்லரிங் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். பண்ணும்போது எனக்கு ஒரு நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் வந்து யூடியூப் சேனல் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன், ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போட்டுட்ருந்தேன். அதில் ஓரளவுக்கு ஃபேம் ஆகும்போது தன்னை போல் நமக்கு ஒரு ப்ரொமோஷன் தேடி வருது, நம்ம ப்ரொமோஷன் போட்டு நம்ம பேமெண்ட் வருதுன்னா நீ உனக்கு வந்து நீ பண்ண மாட்டியா, உனக்கு திறமை இருந்தால் நீ வீடியோஸ் போடு, நீயும் வந்து ஆடு, உன்னை யார் வேணான்னு சொன்னால் அவங்க அவங்களோடைய கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும். நீ வந்து சும்மா வந்துட்டு அவ்வளோ கேவலமான வார்த்தை பிறப்புலே தெரியுது, அப்போ உன்னோட பிறப்பும் அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் வந்துட்டு அடுத்த வீட்டு பொம்பளைங்களை வந்து ஈஸியாக பேசிட்டு போகும்போது எந்த பொண்ணுங்களும் தப்பு தப்பாக பேசாதீங்க. இதையும் கூட வந்து தப்பாக பேசணுன்னா பேசிட்டு போ, நீங்களாம் வந்து மனுஷ ஜென்மமே கிடையாது தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்கு இப்போ தான் வந்திருக்கோம், வீட்டில் பார்த்திங்ஸ்லாம் நாங்கள் ஒதுக்கி வச்சுட்டேன். சொல்லப்போனால் இனிமேல் வந்து வீடியோஸ்லாம் வயசு நானும் சேர்ந்து தான் போடுற மாதிரி இருக்கும். பொண்ணை வச்சு சம்பாதிக்கிறேன்னு சொல்கிறதோ, பொண்ணை வந்து கெடுத்துட்டேன் உன்னால் வந்து அந்த ஒரு பொண்ணு லைஃப்பு பாலாக போச்சு மண்ணாக போச்சுன்னா நீயாடை எனக்கு வந்து சோறு போடுற, நீயாடை எனக்கு வந்து சம்பாத்தியத்துக்கு மாசமான நீ தான் எனக்கு காசு கொடுக்குறியா, என்னோடய பிள்ளைக்கு படிக்க வைக்கிறதுலேருந்து என் பிள்ளைக்கு சோறு போடுறதுலேருந்து ட்ரெஸ் வாங்கி எல்லாம் நீங்கள் தான், நீங்கள் தான் பண்ணுறீங்களா எல்லாம். நீ வந்து என்னோடய சம்பாத்தியம் என் பொண், நான் வந்து வாழ்கிறதே என் பொண்ணுக்காக மட்டும்தான், என் பொண்ணோட லைஃப்பை நானே வந்து கெடுத்துகிட்டு போயிடுவேனா, என்னடா பேசி பேசுகிறீங்க நான் கேட்குறேன், உனக்கு பிடிக்கலையா ஸ்கிப் பண்ணிவிடு. என்னுடைய பொண்ணை வந்து எந்த அளவுக்கு நான் சேஃபாக கொண்டு போகணுன்ற விஷயம் எனக்கு தெரியும். என்னோடையெல்லாம் என்னவோ எங்களுக்கு ஏதோ வந்து எங்களை நீங்கள் தான் வந்து அப்படி வளர்த்து மேலே நிற்க வைக்கிற மாதிரியும் என் பொண்ணுக்கு எனக்கும் நீங்கள் தான் சோடு போடுற மாதிரி பேசுகிறீங்க எப்படின்னு தெரியல. என் அப்பா அம்மா வந்து ஒருத்தன் போட்டிருக்கான், நீ வந்துட்டு சரியில்லாம தாண்டி வந்து உங்க ஊரை சொல்லிட்டு போட்டு போயிட்டா, உன் அப்பா அம்மா கூட பேசலை, என்னோடைய லைஃப்பை பற்றி உனக்கு என்ன தெரியும். நானாக விரும்பி எடுத்த நானாக விரும்பி போன லைஃப் தான் அந்த லவ் மேரேஜ். அங்கே வந்து அவரோடைய சில விஷயங்கள் தண்ணி அடிக்கிறது, ஒரு தண்ணி அடிக்கிற ஒரு வீட்டில் வந்து ஒரு சைக்கோத்தனமாக எப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு எவ்வளோ நான் தாண்டி அவரோட நான் வாழணும்னு தான் நினச்சேன். இப்போ அவர் என் கூட வாழ்றதுக்கு தயார் தான், எனக்கு அதில் விருப்பம் விருப்பமே கிடையாது சரியா. அதெல்லாம் விட்டு போட்டு உனக்கு உன் அப்பா அம்மா, என் அப்பா அம்மாவுக்கு வந்து நான் மேரேஜ் பண்ண விஷயம் பிடிக்காதனால என்னை ஏற்றுக்கல. இன்றைக்கி என் அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நான் தான் பார்த்துட்ருக்கேன், இது என்னுடைய குடும்ப விஷயம், எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை நான் பார்த்துக்கிறேன், இன்றைக்கி வந்து என் அப்பா அம்மா என் கூட பேசுகிறாங்க, இதில் வந்து 1008 கதையை உள்ள எடுத்து போடுறீங்க. என்னுடைய லைஃப் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், ஃபஸ்ட்டு எந்த பொண்ணையும் தப்பு தப்பாக பேசாதீங்க சரியா சரிங்களா. இதனால் வந்து என் அப்பா அம்மா இப்போ என் கூட தான் இருக்காங்க, என் கூட இருக்கிறாங்க, நான் தேனிக்கு நான் போவேன், எங்கள் அப்பா அம்மா எல்லாமே பார்த்துட்டு வருவேன், மாத்திரை வாங்கி கொடுக்குறதுன்றது எல்லாமே இப்போ நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எங்கள் அப்பா உடம்பு சரியில்லை தான், ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து வாழாமல் ஆடிட்டு தெரியறேன். நான் என்ன சொல்கிறேன், எனக்கு என்னுடைய லைஃப்பில் எனக்கும் சில சந்தோஷங்கள் இருக்குது அப்படின்னா எனக்கு இது மட்டும்தான். என்னுடைய மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கட்டும், என்ன உனக்கு ஒன்று வளர்ந்து வயசுக்கு வர மாதிரி இருக்குது, இப்போ போய் ஆடிக்கிட்டு இருக்கோம், உனக்கு எங்கடா எரியுது, என்னுடைய லைஃப்பை நான் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறேன், உனக்கு எங்கே எரியுதுன்னு கேட்குறேன். நான் வந்து என்னுடைய மொபைல், நான் வந்து நெட் பேலன்ஸ் போடுறேன், என் பொண்ணு நானும் ஹாப்பியாக இருக்கும், இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. ஓகே, உனக்கு எங்கேயே எரியுது போல இருக்குது, நீ பேசிட்டு போக ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி. ஓகே, இது வரைக்கும் என்னோடய வீடியோஸ் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடு வந்து இங்கேருந்து வெளியே போகும்போதாச்சும் ஒரு இடம் வாங்கி ஒரு வீடு கட்டி போனால் நல்லாயிருக்கும். எல்லாம் ஒவ்வொரு வீட்டுக்கு போகும்போதெல்லாம் இதை தானே வேண்டிகிட்டு இருக்கோம். இங்கே வந்து முறப்படியெலாம் பால் காய்ச்சலாம் வரலைங்க, அந்த வீட்டுக்கு வந்து சரியான முறப்படி நான் பால் காய்ச்சலை, வீடு வந்து நல்லா ஒயிட் வாஷ் பண்ணி அவங்க சுத்தமாக தான் கொடுத்துருந்தாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் திங்ஸ் எல்லாம் ஒரு இதை கொண்டு வந்துட்டேன், நேற்று வந்து சாம்பார்லாம் வச்சு சாப்பாடுலாம் செஞ்சு எல்லாம் முடித்தோம். இன்றைக்கி வந்து என் ஃப்ரெண்டு வந்திருக்கா எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி எங்கள் அண்ணா வந்திருந்தார், அண்ணா என்னோடைய ஃப்ரெண்டோட தங்கச்சி அதாவது அவருடைய பொண்ணு, அவங்களும் வந்து எனக்கு இவங்க தான் எனக்கு வந்து திங்ஸ் எல்லாம் எடுத்து ஹோஸ்டல் அவங்க யாருன்ற ஃபோட்டோ லாஸ்டில் காட்டுறேன், அவங்க தான் வந்து எனக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க. வீடெல்லாம் எனக்கு சொல்லப்போனால் அவ்வளோ வெக்ஸாகி உட்காந்துருந்தேன், நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. அடுத்தடுத்து அவளுடைய பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா டெய்லரிங் தான், சரி நம்மளும் அவங்க கூட சேர்ந்து ஏதாவது டெய்லரிங் ஒர்க்கில் நம்மளும் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக அது வரும். எல்லாரோட வீடியோஸ் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எஃபியில் வந்து பேமெண்ட் பார்த்திங்கன்னா எடுக்கிறாங்க, எஃபியிலையும் பேமெண்ட் எடுக்கிறாங்க, அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். எஃபியிலையும் பேமெண்ட் இருக்குது, அதிலையும் நான் வாங்கியிருக்கேன், அது வந்து ரெண்டு மாதம் வாங்கியிருக்கேன், அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் வரும், அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். கீழே வந்து என்னுடைய ஜெகாவைசு சேனலுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை.